Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் பாப்கார்ன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 4 முட்டையை நல்லா உடைச்சு ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலைகள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகுத்தூள். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவை அதையும் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 7 minutes மீடியம் லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். இது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 tablespoon அளவு கார்ன்ஃப்ளார், 1/2 teaspoon அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பிரெட் க்ரம்ஸ். சப்போஸ் உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா 2 slices ப்ரெட்டை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். இப்போது 7 minutes ஆயாச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நம்மளோட முட்டை வந்து ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரங்களை தனியாக எடுத்து விட்டுருங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை திருப்பி இப்படி தட்டினீங்க அப்படின்னா அழகாக கேக் மாதிரியே வந்துடும். இப்போ ஒரு கத்தியை வச்சு இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளார் மிக்சர், பிரெட் க்ரம்ஸ் இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண அந்த முட்டையை இந்த கார்ன்ஃப்ளாரில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லாத்தையும் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா ஸ்லைஸ் முட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த முட்டை பீஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது எல்லா எக் பாப்கார்னும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மொறுமொறுப்பான கிறிஸ்பியான எக் பாப்கார்ன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதோட டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.